Hi friends, welcome to our cooking time channel. இன்னைக்கு நாம நல்ல சாஃப்ட்டா மொறுமொறுப்பா ரொம்ப ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய மிளகாய் பச்சி தாங்க பண்ண போறோம். இந்த மிளகாய் பச்சியை கடைகள்ல கிடைக்கக்கூடிய ரெடிமேட் பச்சி மாவை வச்சு போடாம நம்ம வீட்லயே சொந்தமா தயார் பண்ணி ரொம்ப ரொம்ப சுவையான எண்ணெயே குடிக்காத ஒரு சூப்பரான பச்சியை எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பச்சிக்கு தேவையான மாவை தயார் பண்ணிரலாங்க. இப்போ நாம் ஒரு பவுலில் அரை கிலோ அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 50 கிராம் அரிசி மாவு, ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பெருங்காய பொடி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சோடா மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே வாழைக்காய் பச்சி வீடியோ போட்டிருக்கோங்க. அதில் மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுமோ அதே சேம் மெத்தேடு தாங்க. அதுக்கும் இதுக்கும் வேறு எந்த வித்தியாசமும் இல்லைங்க. எல்லோருக்குமே இந்த மாவு பிசையும் போது தாங்க மிஸ்டேக் ஏற்படும். இப்போ நாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்த்தீங்களா, இந்த கண்டிஷனுக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணால் பக்காவான பச்சியை தயார் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நாம் தயார் பண்ண மாவை அள்ளி ஊற்றும்போது இந்த மாதிரி ஒரு டைட்டான கண்டிஷனில் இருக்கணுங்க. இப்போ நாம் மாவை தயார் பண்ணிட்டோங்க. இந்த கேப்பில் அந்த பச்சை மிளகாயை ஒன்று ஒன்றா நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நாம் வச்சுருக்க அந்த மிளகாய் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா மிளகாயும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ நாம் மாவும் தயார் பண்ணி வச்சிட்டோங்க. நமக்கு தேவையான மிளகாயும் கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ நாம் எண்ணெயை சூடு பண்ணி பச்சியை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை வச்சிடலாங்க. நாம் போடக்கூடிய பச்சி நல்லா மூழ்கி வேகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுருக்க அந்த மாவை மறுபடியும் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா நாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒவ்வொரு மிளகாய் பீஸையும் இந்த மாதிரி மாவுக்குள்ளே அதோட எல்லா பகுதியிலையும் அப்ளை ஆகிற மாதிரி அப்ளை பண்ணி ஒன்று ஒன்றா பொறுமையாக இந்த மாதிரி எடுத்து அந்த எண்ணெயில் போடலாங்க. நாம் தயார் பண்ண மாதிரி ரொம்ப கரெக்டான பக்குவத்தில் மாவை கலக்கி வச்சு ஒன்று ஒன்றா போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பச்சியில் வால் மாதிரி நீட்டாமல் எக்ஸ்ட்ரா பீஸ் எதுவும் உதுராமல் அந்த முழுசான பச்சி அப்படியே பொசு பொசுன்னு எந்திரிச்சு வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு 3-4 பீஸ் போட்ட பிறகு அதோட எல்லா பகுதியும் வேகிற மாதிரி இந்த மாதிரி பிரட்டி பிரட்டி விடலாங்க. இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலரில் வந்து அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய நுரையெல்லாம் அடங்கின பிறகு அப்படியே லைட்டாக இந்த மாதிரி பிரட்டும் போது தூக்கி பார்த்தோன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த கண்டிஷனில் பச்சி நல்லாவே வந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நாம் இதை எடுத்துடலாங்க. இதே போல் மேலும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பீஸுகளையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதிர்பார்த்த ஒரு சூப்பரான சுவையான மிளகாய் பச்சியை ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக மொறு மொறுப்பாக பக்காவாக நம்ம வீட்டிலையே தயார் பண்ணிட்டோங்க. இதே பக்குவத்தில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.